வாயக வளமுடன் மாணவர்களே நம்ம பாடம் ஒன்று விளையாட்டு உலகம் பாடம் இரண்டு சொல்லாதே சொல்லாதே பாடம் மூன்று பேசாதவை பேசினால் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அதுல இருக்க பாடல்கள் அப்புறம் கதை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா பாடப்பயிற்சி பயிற்சி எல்லாமே பார்த்தீங்க இல்லையா புத்தக பயிற்சி எல்லாமே படிச்சிருக்கீங்கதான் சரி இனி வந்து ஏடு பயிற்சி பார்க்கலாம் தமிழுக்குன்னு ஒரு வகுப்பேடு இருக்கு இல்லையா அதில் சொல்ற சொல்கிற எல்லாமே எழுதிக்கோங்க பாருங்க பாடம் ஒன்று விளையாட்டு உலகம் பாடம் ஒன்று விளையாட்டு உலகம் சொல்வதை எழுதுக சரிங்களா பாருங்க பாடல் பார்த்தோம் இல்லையா இல்ல வண்ண பட்டம் மூணு சொல்லும் போதே மூணு சுலியின் சொல்லி சொல்லணும் சரிங்களா வ இன் ந இப் ப இட் ட இம் வண்ணப்பட்டம் காகம் காகம் க இம் காகம் குரங்கு கு ர இங்கு குரங்கு மூன்றாவது எனது குரங்கு நான்காவது கண்ணாடி நான்காவது கண்ணாடி க இன் நா டி கண்ணாடி ஐந்து விசிறி வி சி ரி விசிறி ஆறு தவளை த ளை தவளை ஏழு பூனை 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 எட்டு மீன் மீயின் மீன் ஒன்பது உணவகம் உ க ம் சொல்லும்போதே நம்ம மூணு சுழினா சொல்லி சொல்லணும் அப்பதான் நமக்கு எந்த இடத்துல மூணு சுழினா வரும் எந்த இடத்துல இரண்டு சுழினா வரும்ன்றது தெரியும் சரிங்களா உ ந வ க உணவகம் பத்து படகு ப ட கு படகு பதினொன்று தூண்டில் இன் டி தூண்டில் பனிரண்டு முகமூடி மு முகமூடி பாருங்க வண்ணப்பட்டம் ஒன்றெனது வண்ணப்பட்டம் இரண்டு காகம் இரண்டு காகம் மூன்று குரங்கு மூன்று குரங்கு நான்கு கண்ணாடி நான்கு கண்ணாடி ஐந்து விசிறி ஐந்து விசிறி ஆறு தவளை ஆறு தவளை ஏழு பூனை ஏழாவது எனது பூனை எட்டு மீன் எட்டாவது மீன் ஒன்பது உணவகம் உணவகம்னு எனது ஹோட்டல் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒன்பது உணவகம் பத்து படகு பத்து படகு பதினொன்று தூண்டில் பதினொன்று தூண்டில் பன்னிரெண்டாவது பாருங்க முகமூடி பனிரெண்டாவது என்னது முகமூடி சரிங்களா அடுத்து பார்க்கலாமா பாருங்கள் அடுத்து இரண்டாவது ரோமன் என்னன்னு பாருங்கள் எதிர்ச்சொல் என்ன இருக்கு எதிர்ச்சொல் பாருங்கள் முதல்ல என்ன இருக்குது மேலும் நீங்கள் ஆங்கிலத்தில் ஆப்போசிட் ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்லுவீங்க இல்லையா பாருங்க மேலும் மேலும்னா என்னது மேல இருக்குது இல்லையா அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்ன சொல்லுவோம் நம்ம கீழும் மேலும் கீழும் சரிங்களா மே லூ மேலும் கீ இம் கீழும் மேலும் கீழும் சரிங்களா அடுத்து இரண்டாவது பாருங்க அங்கும் அங்கும் அதற்கு எதிர்ச்சொல் என்ன வரும் இங்கும் அங்க இருக்காங்க பாருங்க சொல்லுவீங்க இல்லையா அப்ப நம்ம பக்கத்துல இருக்க என்ன சொல்லுவோம் இங்க இருக்காங்க சரிங்களா அங்கு அதற்கு எதிர்ச்சொல் என்ன இருக்கும் இங்கு சரிங்களா இப்ப பாருங்க அங்கும் இங்கும் அ இங் கு இம் அங்கும் இங்க ஒரே ஒரு எழுத்தை தான் நம்ம மாத்த போறோம் இல்லையா ஆக்கு பதில என்ன போற போறோம் இ போட போறோம் அவ்வளவுதான் சரிங்களா மத்த எல்லாமே அதுல இருக்கிறது தான் இ இங் கு இம் இங்கும் சரியா அங்கும் இங்கும் அடுத்து மூன்றாவது பாருங்கள் காலை காலையில் என்னது மார்னிங் இல்லையா காலை காலைக்கு அப்படியே எதிர்ச்சொல் என்ன வரும் மாலை சரிங்களா மாலை மாலை மாலைன்னா என்ன சொல்லுவீங்க ஈவினிங் சரிங்களா காலை மாலை இங்கேயும் ஒரு இடத்துக்கு மட்டும்தான் நம்ம மாற்றுறோம் பாருங்க கான்றிருக்கிற இடத்துல என்ன பண்ணுறோம் மா போடுறோம் சரிங்களா மா காலை மாலை இதே மாதிரி வேற ஏதாவது எதிர்ச்சொல் சொல்லுங்க ஆ முடியும் முடியாது வெற்றி தோல்வி இப்படி நிறைய இருக்கு இல்லையா பாருங்க முதலந்து பார்க்கலாமா மேலும் இங்கும் மூன்றாவது பாருங்க காலை மாலை காலை மாலை சரிங்களா மூன்றாவது பார்க்கலாமா தேர்ட் ரோமன் தமிழ் விளையாட்டுகள் தமிழ் விளையாட்டுகள் நம்ம தமிழர்களுக்காக பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் நிறைய இருக்கு இல்லையா இந்த குழந்தைகள் விளையாட்டுறதுக்காக நம்ம நிறைய பார்த்தோம் புத்தகத்தில் பார்த்தோம் இல்லையா பாருங்க முதல்ல என்ன இருக்குன்னா ஐந்தாங்கள் ஐந்து கல்களை கற்களை வச்சு என்ன பண்ணுவாங்க குழந்தைகள்லாம் விளையாடுவாங்க சரிங்களா ஐந்தாங்கள் ஐ இன் தா இங் இல் ஐந்தாங்கள் சரிங்களா ஐ இன் தா இங் க ஐந்தாங்கள் இரண்டாவது பாருங்க கண்ணா மூச்சி கண்ணா மூச்சி என்ன விளையாட்டு கண்ணா மூச்சி விளையாட்டு சரிங்களா கண்ணை காட்டி விளையாடுவீங்க இல்லையா கூனு கண்ணா மூச்சி சரிங்களா இது பெருசா இருக்கிறதுனால இப்படி பிரிச்சு எழுதலாம் பிரிச்சு நம்ம வாசிக்கலாம் சரிங்களா கண்ணா மூச்சி க இன் கண் நா கண்ணா கண்ணா மூ இச்சி மூச்சி மூச்சி சரிங்களா அடுத்து மூன்றாவது பாருங்க பல்லாங்குழி பல்லாங்குழி பாத்திருக்கீங்களா நிறைய நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க பார்த்துருக்கீங்களா ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க குழி குழியா இருக்கும்ல அதில் வந்து அந்த மணி மாதிரி இருக்கும் அதை போட்டு விளையாடுவாங்க இல்லாட்டி புளிய விதைகள்லாம் போட்டு விளாடுவாங்க பல்லாங்குழி ப இங் குழி பல்லாங்குழி சரிங்களா அடுத்து பாருங்க கயிறு தாண்டுதல் கயிறு தாண்டுதல் க இ ரு கயிறு தா இன் டு த இல் தாண்டுதல் கயிறு தாண்டுதல் சரிங்களா கயிறு தாண்டுதல் அடுத்து ஐந்தாவது பாருங்க பம்பரம் விடுதல் ப இம் ப ர இம் பம்பரம் வி த இல் விடுதல் பம்பரம் விடுதல் பம்பரம்லாம் விளாடுவாங்க பார்த்துங்களா பசங்க அது பாய்ஸ் நிறைய பேர் விளாடுவாங்க இதெல்லாம் அடுத்து கயிறு தாண்டுகள் கயிறு தாண்டுதல் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பக்கம் கயிறு பிடிச்சிட்டு தாண்டி ஸ்கிப்பிங் மாதிரி விளாடுவாங்க சரிங்களா இப்போ என்னென்ன பாருங்கள் தமிழ் விளையாட்டுகள் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்புறம் ஐந்து இருக்குது இல்லையா என்னெல்லாம் பாருங்கள் ஐந்தாங்கல் இரண்டாவது என்ன இருக்குது கண்ணாமூச்சி மூன்றாவது பல்லாங்குழி நான்கு கயிறு தாண்டுதல் ஐந்து பம்பரம் விடுதல் சரிங்களா அடுத்து போகலாமா அடுத்து பாருங்க நம்ம விடுகதைகள் இருக்கு பார்த்தீங்க விளையாட்டு உலகம்ல உங்களுக்கு நிறைய விடுகதைகள் கே சொன்னதுக்கு பதில்தான் என்ன பண்ணாங்க உங்களுக்கு பொருட்கட்சி விட்டாங்க இல்லையா நம்மளும் இங்கே சில விடுகதைகள் கொடுத்துருக்கோம் நீங்களும் என்ன பண்ணலாம் புதிய விடுகதைகள்லாம் எழுதிட்டு வரலாம் சரிங்களா இப்போ பாருங்க ஒன்று அண்ணனுக்கு எட்டாது தம்பிக்கு எட்டும் அது என்ன அண்ணனுக்கு எட்டாது தம்பிக்கு எட்டும் அது என்ன ஆ பாருங்க அண்ணன் சொல்லும் போது எட்டாது தம்பி அப்படின்னு சொல்ல எட்டும் சரிங்களா அது என்னன்னா உதடு என்னது உதடு விடை என்ன உதடு இப்ப சொல்லி பாருங்க அண்ணன் சொல்லும்போது உதடு ஓட்டுதா இல்லை இல்லையா இப்ப தம்பி அப்படின்னு சொல்லி பாருங்க உங்களோட உதடு ஓட்டுதா ஆ அதுதான் அண்ணனுக்கு எட்டாது எட்டாதுன்னா என்னது தொடாது சரிங்களா தம்பிக்கு எட்டும் தம்பின்னு சொல்லும் போது என்ன ஆகுது உதடுகள் பாருங்க அண்ணனுக்கு எட்டாது தம்பிக்கு எட்டும் இரண்டாவது பாருங்க கையுண்டு விரல் இல்லை கழுத்துண்டு தலை இல்லை அது என்ன கையுண்டு விரல் இல்லை கழுத்துண்டு தலை இல்லை அது என்ன கை இருக்கும் ஆனால் விரல் கிடையாது கழுத்து இருக்கும் ஆனால் தலை இருக்காது அது என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா விடை என்ன சட்டை சட்டைக்கு கை இருக்கும் இல்லையா அதே மாதிரி கழுத்து இருக்கும் இல்லையா ஆனா என்ன இருக்காது விரலும் இருக்காது தலையும் இருக்காது கை இருக்குதானே ஃபுல் அண்ட் போடுவாங்க ஆஃப் அண்ட் போடுவாங்க அதே மாதிரி கழுத்து போக காலர் பார்த்துருக்கீங்க இல்லையா ம் அதுல வந்து என்ன இருக்காது தலை இருக்காது இல்லையா இப்போ இது என்னது விடை சட்டை சா இட் சட்டை நல்லா கவனிங்க அண்ணனுக்கு எட்டாது தம்பிக்கு எட்டும் அது என்ன என்னது உதடு இரண்டாவது பாருங்க கையுண்டு கழுத்துண்டு தலை இல்லை அது என்ன என்னது சட்டை சட்டை அடுத்து பார்க்கலாமா இப்ப பாடம் இரண்டு சொல்லாதே சொல்லாதே அது பாடல் தான் இல்லையா அதனால் அதை விடுத்து நம்ம பாடம் மூன்று பார்க்கலாம் பாடம் மூன்று பேசாதவை பேசினாள் சரிங்களா பாடம் மூன்று பேசாதவை பேசினாள் அதுல என்னென்னு பார்க்கலாமா முதல்ல சொல்வதை எழுதுக சொல்வதை எழுதுகல முதல் பாருங்க பூங்கா என்ன இருக்கு பூங்கா पूंगा. பூங்கானா என்ன சொல்வீங்க ஆங்கிலத்துல பார்க்கலையா பூ இங் கா பூங்கா இரண்டாவது ஊஞ்சல் ஊ இல் ஊஞ்சல் ஊ இன் ச இல் ஊஞ்சல் மூன்றாவது ஈ இக் க இல் ஈக்கள் ஈ இக் க இல் ஈக்கள் நான்காவது ஊ இல் புல் தரை தரை புல் தரை எப்படி பிரிச்சு படிக்கணும் பாருங்க ஊ இல் புல் தரை தரை புல் தரை சரிங்களா அடுத்து ஐந்தாவது மகிழ்ச்சி ஐந்தாவது என்னது மகிழ்ச்சி 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 ஆறாவது குடிநீர் ஆறாவது என்னது குடிநீர் கு டி குடி நீர் நீர் குடிநீர் சரிங்களா ஏழாவது வீணாக்காதீர் ஏழாவது என்னது வீணாக்காதீர் வீ நா இக் கா தீ யிர் வீணாக்காதீர் வீ நா இக் கா தீ யிர் வீணாக்காதீர் எட்டாவது வியப்பு எட்டாவது என்னது வியப்பு வி ய இப்பு வியப்பு சரிங்களா ஒன்பதாவது கனவு 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 பத்தாவது பாருங்க குப்பை தொட்டி கு இப்பை இத் குப்பை தோ இட்டி தொட்டி குப்பை தொட்டி சரிங்களா பாருங்க முதல்ல இருந்து பூங்கா இரண்டாவது ஊஞ்சல் மூன்றாவது ஈக்கள் நான்கு புல்தரை ஐந்து மகிழ்ச்சி ஆறு குடிநீர் ஏழு வீணாகாதீர் எட்டு வியப்பு ஒன்பது கனவு பத்து குப்பை தொட்டி சரிங்களா மொத்தம் பத்து சொல்வதை எழுதுக இருக்கு இல்லையா அடுத்து பார்க்கலாமா நற்பழக்க வழக்கங்கள் நற்பழக்க வழக்கங்கள் குட் ஹாபிட்ஸ் இல்லையா உங்களுக்கு தெரியும் ஆங்கிலத்துல குட் ஹாபிட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க வழக்கங்கள் நம்ம என்ன நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும் பாருங்க முதல்ல அதிகாலை எழணும் என்ன பண்ணணும் நம்ம அதிகாலை எழுந்திருக்கணும் சரிங்களா முதல்ல என்ன கொடுத்துருக்கோம் அஹ் தி காலை அதிகாலை அதிகாலை ஏழு எழு அதிகாலை எழு ஏர்லி மார்னிங் என்ன பண்ணணும் எந்திரிச்சிருக்கணும் சரிங்களா அதிகாலை எழு அடுத்து இரண்டாவது பாருங்க ஆதவனை தொழு ஆதவனா யாரு சூரியன் சரிங்களா கதிரவனை என்ன பண்ணணும் நம்ம சூரியனை கும்பிடணும் சரிங்களா வணங்கணும் ஆ த வ நை இத் ஆதவனை தொழு தொழு ஆதவனை தொழு அடுத்து மூன்றாவது பாருங்க பெரியோரை மதித்தல் நம்மளுடைய நம்மளை வயதுக்கு மூத்தவர் மூத்தவங்களை என்ன பண்ணணும் நம்ம மதிக்கணும் சரிங்களா பெரியோரை மதிக்கணும் நம்மளை விட வயதில் பெரியவங்களை என்ன பண்ணணும் மதிக்கணும் சரிங்களா அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் பே பெரியோரை பெரியோரை மதித்தல் ம தி இத் மதித்தல் பெரியோரை மதித்தல் சரிங்களா பே ரீ யோ ரை பெரியோரை ம தி இத் மதித்தல் பெரியோரை மதித்தல் அதற்கடுத்து பாருங்க நான்காவது காலை எழுந்தவுடன் படிப்பு காலை எழுந்தவுடன் படிப்பு காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணுமா படிக்கணும் சரிங்களா ஏன்னா காலையில் ஏன் படிக்கணும்னு சொல்றாங்கன்னா நம்ம இயர்லி மார்னிங் நம்ம காலையில் படிக்க எந்திரிச்சு உட்காந்து படிக்கும்போது நமக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் சரிங்களா நம்மளோட மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளோட மூளை வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த நேரம் படிக்கும்போது நம்ம என்ன படிக்கிறோமோ அது நமக்கு மனப்பாடாகும் மைண்டுக்குள்ளே போகும் சரிங்களா பாருங்க காலை எழுந்தவுடன் படிப்பு காலை லை காலை ஏ இன் த ட இன் எழுந்தவுடன் ப டி படிப்பு காலை எழுந்தவுடன் படிப்பு அதற்கு அடுத்து பார்க்கலாமா நேர்பட பேசு நே நேர்பட பேசு பேசு நேர்மையா பேசணும் சரிங்களா உண்மையான உண்மையா தான் பேசணும் நம்ம எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா அதாவது உண்மையா நமக்கு எந்த இதுலையும் வந்து ஏமாத்தாம ஒளியும் வரவில்லாம என்ன பண்ணணும் உண்மையா பேசணும் நேர்மையா நடந்துக்கணும் சரிங்களா நேர்பட பேசு அடுத்து பாருங்க கடைசியா அயர்ந்து தூங்கு யர்ந்து தூ இங்கு தூங்கு அயர்ந்து தூங்கு நல்லா என்ன பண்ணணும் தூங்கணும் சரிங்களா சீக்கிரமாக எந்திக்கணும் அதே மாதிரி சீக்கிரமாக தூங்கணும் சரிங்களா அயர்ந்து தூங்கு நல்லா நல்லா ஸ்லீப் இது பண்ணணும் சரிங்களா அயர்ந்து நல்லா தூங்கணும் பாருங்கள் இருந்து அதிகாலை எழு ஆதவனை ஆதவனை என்ன சொன்னேன் சூரியன் சரிங்களா ஆதவனை தொழு பெரியோரை மதித்தல் காலை எழுந்தவுடன் படிப்பு நேர்பட பேசு அயர்ந்து தூங்கு மாணவர்களே நம்ம வந்து பாடம் ஒன்று பாடம் மூன்று இரண்டுதுக்கும் வகுப்பேடு பயிற்சியெல்லாம் பார்த்தோம் இல்லையா இந்த வகுப்பேடு பயிற்சியை ஒவ்வொரு பாடமா நீங்க படித்து எழுதி பாக்குறீங்க சரிங்களா உங்க வகுப்பேட்டில் தமிழ் வகுப்பேட்டில் இதெல்லாம் எழுதிக்கோங்க எழுதுனதுக்கு அப்புறம் சொல்வதை எழுதுக எதிர்ச்சொல் இப்படி விடுகதை எல்லாமே இருக்கு இல்லையா அதே மாதிரி இங்கேயும் நற்பழக்க வழக்கங்கள் சொல்வது பாடம் மூன்றில் இருக்குது சொல்வதை எழுதுகெல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே என்ன பண்ணுறீங்க ஒரு வாட்டி உங்களுக்கு தனியாக எழுதி பார்க்குறீங்க எழு படித்து எழுதி பார்த்து உங்களோட பெற்றோர்கிட்ட கையெழுத்து வாங்குறீங்க சரிங்களா நன்றி மாணவர்களே